அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். சவுதியில் கனமழை, உகது மலையில் ஓடுகின்ற அருவி. அதாவது சவுதி அரேபியாவிலே கடந்த சில நாட்களாக கனமழை ஒன்று பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக மதினாவில் அதிகமான மழை ஒன்று பெய்து வருகிறது. இதனால் மதினாவில் உள்ள வீதிகளிலே மழை நீர் தேங்கி அங்குள்ளவர்களை சிரமப்படுத்தி வருகிறது என்றுதான் கூற வேண்டும். அங்குள்ள தெருக்களிலே வாகனங்கள் செல்ல முடியாமல் மழை நீரிலே மிதந்து செல்வதாக அங்குள்ள ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளது. அதே நேரத்தில் மதினாவில் மஸ்ஜிது நபவியிலும் அதிகமான மழை ஒன்று பெய்து வருகிறது. மேலும் மக்காவிலும் அதிகமான மழை பெய்து உகது மலையானது நீர்வீழ்ச்சியை போன்று காட்சி அளிக்கிறது. இந்த உகது மலையானது முஸ்லிம்களாகிய நம்மை நேசிக்கின்றது. நாம் அந்த உகது மலையின் மீது நேசம் வைக்கின்றோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உகது மலையானது தற்போது நீரூற்று அருவியைப் போல வடிந்தோடி கொண்டிருக்கிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவிலே 2 நாட்களாக மணல் சூறாவளி ஒன்று வீசி வருகிறது. இதனால் அங்குள்ள மக்கள் வெளியில் நடமாட முடியாது, மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். கண் கவரும் மரம் செடி கொடிகள், ஆறு குளம் கிணறுகளுடன் சோலைவனமாக மாறுவது உலக அழிவுக்கான அடையாளம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். அந்த அடையாளங்கள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது என்று பலரும் பல்வேறு விதமாக கமெண்ட் செய்து வருகிறார்கள்.